திரு பொன் வில்சன், அதிமுக இபிஎஸ்சி அருமை மோடிக்கு தெரிகிறது, ஆனால் அண்ணாமலைக்கு தெரியவில்லை. எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொடருமா அப்படின்னா 100% தொடரும், அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் இந்த வார்த்தை போர் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து அவர்களது ஊழியர் கூட்டத்தில் பேசின வார்த்தைகளுக்கு பிறகு ரொம்ப பிரதிபலிக்குது. அதாவது அதிமுக கூட்டணி இருந்தால் நான் அந்த பதவியில் இருப்பேனா அப்படின்றது அவங்க உள்ளரங்கத்தில் பேசுனதா இருக்கலாம், ஆனால் அது வெளியே வந்த பிறகுதான் இந்த வார்த்தை போர்கள் அதிகமாக வெடிக்குது. அடுத்தது ஓபிஎஸ்ஐ பேலன்ஸ் பண்ணுறது இவங்க எடப்பாடிக்கு இதாக, அது அகில இந்திய தலைமை அது கன்வின்ஸ் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. எடப்பாடி தான் அதிமுக, எடப்பாடி தான் கட்சின்றது அகில இந்திய தலைமை, அகில இந்திய தலைவர்கள் அதில் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதில் சில முரண்பாடுகள் இருக்குதோ அப்படின்ற எண்ணம் வருது. அந்த ஒரு விதத்தில் தான், ஏன்னா இதில் இப்போது பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிறகு ஆரம்ப புள்ளி என்னென்னா, அண்ணாமலை பேசின வார்த்தைகள் என்னென்னா, ஓபிஎஸ்ஐ வந்து நாங்கள் அவரை வந்து விடலை, அவரை வந்து நாங்கள் கூட தான் வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறோம், ஓபிஎஸ்ஐ நாங்கள் ஒதுக்கவே இல்லைன்ற வார்த்தை வந்து செய்தியாளர்கள் பேசும்போது சொல்கிறார். ஆமாம், அதாவது செய்தியாளர்கள் கேட்க தான் செய்வாங்க. செய்தியாளர்களுடைய கடமை என்னென்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஓபிஎஸ்ஐ பற்றிய கேள்வி தான் முதல் தரமாக இருக்கும் அவங்களுக்கு. சரி, அதே நேரத்தில் அதிமுக நிர்வாகிகள்கிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட அவங்க கேட்குற ஒரே கேள்வினா, ஓபிஎஸ்ஐ பற்றி அண்ணாமலை என்ன சொன்னார், இதுதான் முதன்மை கேள்வியா இருக்கும். இந்த இந்த போராட்டத்தில் செய்தியாளர்கள் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா அதிமுக நிர்வாகிகளோ திமுக நம்ம அண்ணாமலை போன்றவர்களோ தோற்று விட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா செய்தியாளர்கள் கடமை அதுதான், அது கேட்கணும். அதுல வந்து நீங்க வந்து எந்த நெளிவு சுழுவோட உங்க கூட்டணியில தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், அதுதான் மெயின். இப்போ ஒரு 8 நாளைக்கு முன்னாடி எச் ராஜா கிட்ட மறுபடியும் செய்தியாளர்கள் கேட்டாங்க, கேட்கும்போது கூட அவர் சொன்னார் ஓபிஎஸ் நீங்க விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதை பற்றி நாங்க பேச முடியாது, அதிமுக பிரச்சனை, எங்களுக்கு கூட்டணியில் அதிமுக பிரதான கட்சியாக இருக்கிறது, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் எது பிரதான கட்சியோ அதை கன்சல்ட் பண்ணாம எங்க தலைமை வந்து மற்ற கட்சிகளோட கூட்டணிகள் வைக்காது அந்தந்த மாநிலத்தில், அதுதான் எங்க கடமை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறார். அதுதான் உங்களுடைய ஒரு தலைமை ஆளுமை திறன்றது. செய்தியாளர் சந்திப்பை கடந்துமே தொடக்கத்திலே நீங்களே சொன்னீங்க, அண்ணாமலை வந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திலேயே இல்ல பொதுக்கூட்டத்திலேயே பேசும் போதே அதிமுக அதை கடந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணும், எவ்வளவு நாள் கூட்டணியில் இருக்க முடியும், எங்க கட்சியை வளர்க்கறதா எங்களுக்கு முதன்மை அப்படிங்கறது முதற்கொண்டு நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கிறார்ல. அப்ப அதெல்லாம் எப்படி பாத்துக்கிறது? இல்ல, இப்ப நீங்க சொன்னதுதான், இப்ப என்னன்னா அதெல்லாம் உள்ளரங்கத்தில் அவங்க பேசுறது, அதாவது அதுக்கப்புறம் டெல்லியில் சந்திப்பு, அதற்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, ரெண்டு பக்கமும் பேச்சு அப்பலாம் அந்த அளவுக்கு பேச்சு கிடையாது. ஏன்னா அவங்க தலைமையை பற்றிய கூட நீங்கள் சொன்ன மாதிரி மறைந்த தலைவரை பற்றிய கூட பேசினாங்க, அதற்கு பிறகு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போன்ற அளவில் போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்னன்னா, இப்போ வந்து இப்போ செல்லூர் ராஜுகிட்ட அண்ணாமலை பேசினதை பற்றி கேட்குறாங்க. என்னன்னா அகில இந்திய தலைமை எடப்பாடி தெரிகிற அருமை வந்து மாநில தலைமைக்கு தெரியலையான்னு கேட்குறாங்க, அண்ணாமலைக்கு தெரியலையான்னு செய்தியாளர் கேட்கும்போது அவர் வந்து பொதுப்படையாக தான் சொல்றார், அண்ணாமலை பேரை குறிப்பிட்டு கூட சொல்ல, அகில இந்திய தலைமை 38 கட்சிகளை கூப்பிட்டு போது கூட எங்க தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அகில இந்திய தலைமைக்கு தெரியுது தமிழ்நாட்டு தலைமைக்கு தெரியல, தமிழ்நாட்டு தலைவர்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்ல எத்தனைச்சு சொல்லாம விட்டார், அதுதான் சொல்லாம விட்டார், சொல்லாம விட்டுட்டு என்ன சொன்னார், அப்புறமும் அவங்க கேக்குறாங்க, நீங்க வந்து அண்ணாமலை மோடிக்கு தெரிந்த அருமலை அண்ணாமலைக்கு தெரியலையான்னு கேட்டா அதை அவரிடம் போய் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்கன்னு தான் செல்வராஜ் சொல்றாரு. சரி, அதுதான் சொல்றாரு செல்வராஜ். அதுக்கடுத்து என்னன்னா, அவங்க சித்தாந்தம் வேற, எங்க சித்தாந்தம் வேற, அவங்க தலைவர் அவர் ஒரு மாநில தலைவர் அவங்களுக்கு, அதுல எப்படிதான் ஒரே ஒரு வெக்காப்பல் ஏரியதான் அவர் வந்து முரண்பாடா பயன்படுத்த, இல்ல நம்ம வார்த்தைகளுக்குள்ள போய் பொடிப்புரை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இது இப்படித்தான் இருக்கும். ஆனா தினமும் இது ஏதாவது ஒரு விதத்துல ரெண்டு பக்கத்துல இருந்து மோதல் வந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணியில அப்படி ஏதாவது வருதா? இப்ப அந்த கூட்டணி மேல மக்களுக்கு நம்பகத்தன்மை இருக்குமா, இல்ல இந்த மாதிரி வார்த்தை பொருளை ஈடுபட்டுகிட்டே இருந்தா இப்ப உங்க மேல எப்படி திமுகவுக்கு வரல, ஆனா காங்கிரஸுக்கு நிறைய இடத்துல வந்துக்குது. என்ன வந்து வீர சவர்கார் போயில் நான் கோழை இல்லை நான் மன்னிப்பு கேட்பதற்கு அப்படின்னு சொன்னாரு, உடனே உத்தவ் தாக்கரே அதிகாரிகள்
வருவான்னு கேட்கும்போது கூட ரங்கராஜனை பற்றி மிக கேவலமாகலாம் எழுதப்பட்டது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம், கடுமையாக எழுது. இது போல முரண்பாடுகள் அங்கங்க இருக்கும். அதே மாதிரி கூட்டணி முரண்பாடுக்கும் அதிமுக பாஜக முரண்பாடுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். இது தனிநபர் தாக்குதல் இல்லடா, அது வந்து ஒரு வாதங்களை வந்து பலவீன தாக்குதல். தயவு செய்து குறுக்கிடாதீங்க, தனிநபர் தாக்குதல். நீங்க தனிநபர் தாக்குதல் வராதீங்க. நம்பகத்தன்மை தக்க வைக்க உருவாக்க முடியுமா? அவ்வளவுதான் சார். நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல, நான் பேசும்போது நீங்க குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுறது போய் இருங்க. இருங்க பிரியன், அதுக்கெல்லாம் நீங்க டெஃபினேஷன் கொடுக்க வேண்டாம். இருங்க, நான் நெறிப்படுத்த இருக்கேன். எல்லாருமே மாத்தி மாத்தி குறுக்க பேசினா அப்புறம் எப்படி இது விவாதம்? யாருக்கும் எந்த கருத்து போய் சேராது. கொஞ்சம் அமைதியா இருங்க, நேரம் தான் விரைய மாதிரி. இருங்க, இன்னொரு விருந்தினர் இருக்காரு, பிளீஸ் அமைதியா இருங்க, பிளீஸ். இருங்க நீங்களும் திமுக ஆதரவாளர்கள் பேசுற நிலைமை. சரி, இருங்க இருங்க, வேண்டாம் வேண்டாம், இல்ல இல்ல வேண்டாம், இது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நீங்க யாருக்கு இந்த சாயமுகம் வேண்டாம், பிளீஸ் சுற்றுங்க. இருங்க இருங்க வில்சன், உங்ககிட்ட கேள்வி பதில் இல்லாட்டி இப்படி போச்சிருக்கு. இல்ல பிரியன், இன்னொரு நல்ல பொறுமையா இருக்காரு. இல்ல இருங்க இருங்க பிரியன், இன்னொரு விருந்தினர் இருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. வில்சன் இல்லாட்டி இப்படி ஒரு கூட்டத்துல ஒரு முதல் கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல உங்களுக்கு பதில் இல்ல, சொல்லுங்க பதில். நான் நிகழ்ச்சி நடக்கறதா என்ன எனக்கு புரியல. இருங்க சார், இருங்க சார், பிளீஸ் வாய்ப்பு பயன்படுத்துங்க. அப்படி எல்லாம் பேசுறீங்க. இருங்க சார், பதில் சொல்லுங்க. என்ன பிரியன் திருடினாரு? இல்ல இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க, பிளீஸ் அமைதியா இருங்க. திரு ராமசாமி, இப்ப நீ எப்படி பாக்குறீங்க வார்த்தை போற? ஒரு விஷயம், திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் நம்ம. சொல்லுக சொல்லிரு பயனுடைய சொல்லருக்கு, சொல்லிரு பயனில்லா சொல். எல்லாரும் பேச வேண்டியது உயர் மேல்கட்டத்தை தலைவர்கள் பேசுறாங்க. இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நேத்தும் இன்னைக்கும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டில் எஃப்டிஐ 27% குறைஞ்சிருச்சு, நம்ம இரண்டாவது இடத்துல இருந்து எட்டாவது இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம வந்து 1,000,000 வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வேலை வாய்ப்பு கொடுக்குற இளைஞர்களுக்கு அப்படின்னு தமிழக அரசு இன்னைக்கு இருக்க திமுக வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நடக்கல அப்படின்னு. ஸோ மேல்கட்டத்தில் தலைவர்கள் இருவருமே, அண்ணாமலை அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி, ஒரே கருத்து தான். மக்கள்கிட்ட பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா தான் இருக்கு, அவர்கள் திமுக
எதிர்க்கிற ஒரே வேலையில தான் இருக்காங்க. திமுக இன்னைக்கு மக்கள் கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி வந்தாங்களோ, அவங்க மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாங்களோ ஒன்னையும் நிறைவேற்றல. அவங்க வெளிநாட்டில இருந்து முதலீடு கொண்டு வரேன்னு, அவங்க துபாய்க்கு பயணம் போனது, ஜப்பானுக்கு பயணம் போனது மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னைக்கு அவர்களோட மந்திரி ஒவ்வொருத்தரா வந்து ஊழல் புகார் வந்துட்டு இருக்கு. அதுல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இல்லை, அவங்க மந்திரினால இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, மந்திரியா இருக்கிறனால அவங்க வந்து வேலை பார்க்காமே சம்பளம் வாங்கணும், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஒன்னத்துல இருக்காங்க அப்படின்றதா ரெண்டு பேரும் பேசுறாங்க. தலைப்பை தாண்டி எங்கேயோ போறீங்க. இன்னொரு குரல் நான் சொல்றேன், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். அதாவது ஒரு செயலை செய்யறோம்னா அதுக்கு நம்ம வலிமை என்ன, இருக்கக்கூடிய துணைவர்களின் வலிமை என்னன்னு சேர்ந்து அதோட செயல்பட்டாதான் அதற்கான வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு அதிமுக பாஜகவும் தங்களுடைய வலிமையை உணர்ந்து, தங்களுடைய துணையா கூட்டணியில இருக்கக்கூடியவர்களின் வலிமையை உணர்ந்து ஒற்றுமையா பயணிக்கிறாங்களா இல்லையா? நீங்க சொல்றது திமுக அரசு மீதான விமர்சனம், அது வேற. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வார்த்தை போர்ல ஈடுபட்டிருக்காங்களா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. நான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சேன் ஒரு திருக்குறளோட, அதாவது என்ன சொல் தேவையோ அதை மட்டும் சொன்னா பயன் இருக்கும், தேவையில்லாத சொன்னா அது பயன் இல்லாம இருக்கும். பயன் இல்லாம இருக்கிறத பத்தி நம்ம பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம அடுத்தது பயன் உள்ளது என்னன்னு பேசணும். இரண்டு கட்சி தலைவர்களும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமானது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் திமுக ப்ராமிஸ் பண்ணது, அவங்க மேனிபெஸ்டோல சொன்ன விஷயங்கள் எதையும் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்ன திரும்பி கேள்விக்கே வந்துடும், இன்னைக்கு இருக்க டிஸ்கஷனுக்கு அப்படின்னே வந்துடும். நம்ம அதிமுகக்கும் பாஜகவுக்கும் உங்களோட குரல்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி பயன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இந்த கூட்டணி கொத்துட்டு இருப்பாங்களா? இல்ல, மேல்கட்டத்தில் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, மோடி அவர்களோ நட்டா அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ இல்ல அண்ணாமலை அவர்களோ இவங்களை கேட்காம மேல இருக்கவங்க முடிவெடுக்க போறதுல, மேல இருக்கவங்க முடிவெடுக்கும் போது இங்க கீழே இருக்கவங்களுக்கு தெளிவுபடுத்தாம அவங்க நடத்த போறது கிடையாது. எடப்பாடியார் அவர்களை மீட்டிங் கூப்பிட்ட போதும் அண்ணாமலை அவர்களையும் மீட்டிங் கூப்பிட்டு தான் நடத்தினாங்க. இரண்டு பேரையும் சரிசமமாக சேர்த்து நடத்துகிறது தான் பாஜகவோட பொறுப்பு. பாஜக இன்னைக்கும் என்ன பண்றாங்க, எடப்பாடியார் அவர்களையும் என் மண் என் மக்கள் தின இனாகரேஷனுக்கு அழைச்சிருந்தாங்க. அன்னைக்கு எடப்பாடியார் அவர்களால் வர முடியல, அதனால அவங்க ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் அனுப்புறாங்க. அப்படி அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா யாரையுமே அனுப்பிச்சிருக்க வேண்டாம். ஏதோ ஒரு சாக்கு சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுருக்கலாம். அவர்களோட எண்ணம் அது கிடையாது, கூட்டணி தொடரணும் அப்படின்றதா இருவரோட எண்ணம். கல்யாணம் ரெண்டு பேருக்கும்ன்றாங்க, அவ்வளவுதான் ஒரே கேள்வி. அப்படித்தான் இருக்குதா நிலைமை? ரெண்டு பேருக்கும் கூட்டணியில விருப்புறதுக்கு வழி பிடிக்கல, ஆனா நோதர் கோ. அதனால ரெண்டு பேரும் கட்டாய கல்யாணம் எங்க அப்படின்னா INDIA அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, அதுலதான் கட்டாய கல்யாணம் வந்து. நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க உடனே வந்து திமுக அரசு வாக்குறுதியை நிறைவேற்றல, INDIA கூட்டணி தான் கட்டாய கல்யாணம் எங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். பேசலாம் சார், கட்டாய கல்யாணம் எங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. அங்க வந்து அவர்களுக்கு கொள்கை உடன்பாடு என்னங்க இருக்கு, கொள்கை உடன்பாடு எதுவும் கிடையாது. இன்னைக்கு மோடி அடுத்தது ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அரசியல் தலைவர்களோட கொள்கை. அதுதான் தவறான கொள்கை. நம்ம அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, நம்ம சுதந்திரத்துக்கு போராடினவங்க என்ன சொல்றாங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் மக்கள் உறுப்பினர்கள் மக்களோட ரெப்ரஸண்டேட்டிவ் அப்படின்றவங்க போராடணும். அதுதான் அதுல பேசிஸ் தான் அவங்க கொள்கை இருக்கணும். அதை தாண்டி ஒருத்தர் வந்து தலைவர் ஆகக்கூடாது, ஒருத்தர் பிரதமர் ஆகக்கூடாதுதான் கொள்கை அப்படின்னா இன்னைக்கு என்ன நிலைமைக்கு நம்ம அரசியல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சிந்திக்கணும், நம்ம மக்கள் சிந்திக்கணும் அப்படின்றதா முக்கியம். திரும்பி நீங்க சொன்ன என்ன தமிழக மக்களை எப்படி பாக்குறாங்க அவங்க, இல்ல மக்களுக்கு இருக்கிற உடன்பாடு என்ன, அவர்களோட நம்பிக்கை என்ன, மதம் சார்ந்தது மதம் சாராதது எல்லாமே எடுத்துப்போம். இப்ப வந்து ராமநாதபுரத்தை எல்லாரும் பேசணும், அன்வர் ராஜா அவர்கள் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு ஒண்ணும் இல்ல. 2021 அங்க யாரு போட்டிட்டா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தாங்க. பாஜக கொடுக்கப்பட்ட கான்ஸ்டிடன்சி தான் ராமநாதபுரம். அங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக இருந்து வந்து பாஜக சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அப்படி அதில் இஷ்டம் இல்லை அப்படின்னா அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு இடத்த எதுக்கு அவர்கள் கட்சியிலிருந்து வந்த இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அதுவும் பாஜக அலையன்ஸ் இருக்கணும் கொடுக்கணும். நான் சொல்றது என்னன்னா, இந்த அலையன்ஸ் அன்னையில இருந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, கட்சியில இருந்து வெளில வந்த ஒருத்தருக்கு ராமநாதபுரத்துலயே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அன்வர் ராஜா அவர்கள் வந்திருக்காங்க. 2019 தேர்தல் காலகட்டத்துல அது தேர்தல் நெருக்கத்துலதான் அந்த கூட்டணி அமையுது. அதுக்கு முன்பாவே இதே மாதிரி விமர்சனங்கள் வந்தது, அப்பயே நிறைய விவாதிச்சிருக்கோம். அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அந்த விமர்சனங்கள்ங்கிறது வந்து ஆரம்பிக்குது. சிறுபான்மையினர் ஓட்டு உங்க கூட கூட்டணி வச்சதுனால எங்களுக்கு கிடைக்கல, மக்கள் விரோத திட்டங்கள்னால எங்களுக்கு கிடைக்கல, அங்கிருந்து ஆரம்பிச்சது. இல்ல, இங்க டிஸ்பியூட் என்னன்னா, அதிமுக சிம்பிளா சொல்றேன், நீங்க சொல்றது கூட்டணிக்கு முக்கிய அம்சம் என்னன்னா, எனக்கு மேல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு கேஸ் வராது அப்படின்றதுலாம் கிடையாது. கூட்டணிக்கு முக்கியமான எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நான் ஓட்டு கேட்க போகும்போது எனக்கு ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்கும் அப்படின்னு. நம்ம எடப்பாடியார் அவர்கள் இத்தனை வருஷமா எலெக்ஷன்ல இருந்திருக்காங்க,
அதுக்கப்புறம் பாஜக இன்னைக்கு வளரணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஓ டிரான்ஸ்பரபிலிட்டியே இல்ல அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு நம்புறோமா? இல்ல அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல மற்ற தலைவர்களோ வந்து அவதூறா பேசுறாங்க இல்ல ஏதாவது குறையா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் இல்ல, ஓ டிரான்ஸ்பரபிலிட்டியே இருக்காது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அவங்களோட தலைவருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா? எல்லாருமே ஓ டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவங்க இன்னைக்கும் அந்த கூட்டணியில இருக்காங்க. அது இல்லாதனாலதான் சார் கட்டாய கல்யாணம் சொல்றாங்க. இல்லையா அப்படின்னா இருக்கு நல்ல கல்யாணம் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அது கட்டாய கல்யாணம் இல்லன்றதுக்கு இன்னொரு முக்கியமான சாதிக்குறு எடப்பாடியார் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் ஒரு தலைவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு முதல்ல மூணு மாசத்துல ஆட்சி போயிடும், மூணு வாரத்துல ஆட்சி போயிடும் அப்படின்றது அவர் நாலரை வருஷம் இருந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டாரு. ரெண்டாவது அதற்கப்புறம் தேர்தலில் தோல்வி 2021ல், அதற்கப்புறமா அவர் திரும்பி தலைவர் அப்படின்னு காமிக்கணும்னா நான் ஜெனரல் செக்ரட்டரியா வரணும், அடுத்த தேர்தலையும் நான் ஜெயிக்கணும். அப்படி 2024ல் ஜெயிக்கல அப்படின்னா அந்த கட்சியோட நிலைமை என்ன அப்படின்னு எடப்பாடியார் அவர்களுக்கும் தெரியும், அந்த கட்சியில் இருக்க மற்றவர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட மனசும் எப்படி ஊசலாடுது அப்படின்றது அவர்கள் கட்சியில மட்டும் இல்ல எல்லாருக்குமே அதே நிலைமை தான் அப்படின்ற போது அவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரியும், பாஜகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி டெஃபினட்டா நடக்கும்னு தெரியும். அதனாலதான் இந்த கூட்டணியில இருக்காங்க. நடக்கும்னு தெரிஞ்சா எதுக்கு சார் இவ்வளவு வார்த்தை போர் வருது? ஒன்னும் இல்ல அண்ணன் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க சிம்பிளா ரெண்டே ரெண்டு விஷயம் தான், கான்ஸ்டிடுவன்சி எப்படி ஷேர் பண்ண போறாங்க, யாருக்கு என்ன பிரிஃபரன்ஸ் கிடைக்கும், நார்த் மெட்ராஸா சவுத் மெட்ராஸா ராமநாதபுரமா திருநெல்வேலியா சிவகங்கையா அப்படின்றதா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கான்ஸ்டிடுவன்சி பிளானிங் இன்னைக்கு வரணும். இன்னைக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல, ஒவ்வொருத்தரும் நாங்க 9 கான்ஸ்டிடுவன்சி எங்களுக்கு கிடைக்கும், 20 அப்படின்ற டிவிஷன் இருக்கும், கூட்டணியில வேற யாரோ வருவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு அவங்களோட இண்டிவிஜுவல் பொசிஷன் நிலைநாட்டுறதுக்கு மட்டும்தான், கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காடரை பொறுத்த வரைக்கும் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. இண்டிபெண்டா ஒருத்தருக்கு நான் கண்டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற வேணா வித்தியாசம் இருக்கலாமே தவிர தலைவருக்கு எந்த தயவுதாட்சியமும் இல்ல, காடருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அப்படி 20-20 ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே நடுவுல, அது என்ன ஃபார்முலா? 20-20 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலா சொல்றாங்க. நான் அத 9 கான்ஸ்டிடுவன்சி ஃபார்முலாவும் சொன்னேன், 20-20 ஃபார்முலாவும் சொன்னேன். 20-20 நீ எதை மனசுல வச்சு சொல்றீங்க எனக்கு புரியல, சொல்லுங்க. நான் எல்லாரும் நிறைய ஃபார்முலா சொல்றாங்களே, 9னு சொன்னேன், 9 எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. 9 சொன்னா 20-20 என்ன ஃபார்முலா? எல்லாமே நியூஸ்ல ரூமரா இருக்கு, எல்லாமே இன்டின் நேர் மட்டும் தான் அப்படி சொல்றேன். நான் 4 ஃபார்முலா எனக்கு கேட்டத நான் சொன்னேன், அவ்வளவுதான். எந்த ஃபார்முலா கேட்ட 20-20 என்னன்னா எனக்கு அர்த்தம் எதுக்குமே தெரியாது. 9-9 கான்ஸ்டன்சி இருக்குன்றாங்க, 20-20 தான் பிரிச்சுக்கிட்டு கூட்டணியில் இருக்க எல்லாருக்கும் 20, அதிமுகக்கு 20 அப்படின்றாங்க. இது இல்லாம 15 தனியா கூட்டணிக்கு, 25 தனியா வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க எல்லாருக்கும் 20, அதிமுகக்கு 20. அப்படி என்ன கூட்டணியில பலம் வாய்ந்த கட்சிகள் ஒதுக்கக்கூடிய அளவுக்கான நிலை இருக்கு, இல்ல வேற ஏதாவது கட்சி கூட்டணியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? கூட்டணியில இருக்க தலைவர்கள் அந்த அளவுக்கு அதிமுகவும் வந்து கம்மியா நினைக்கல, பாஜகவும் கம்மியா நினைக்கல, ஜி கே வாசன் அவர்களை கம்மியா நினைக்கணும் அவசியம் இல்ல, தேமுதிக கம்மியா நினைக்கணும் கூட்டணியில இல்ல சார். இன்னும் அவங்க வரட்டும் சார், அவங்க கூட்டணியில காங்கிரஸ் அதிமுகவும் அதுவே நீங்க நிறைய சண்டை போட்டுக்கிறீங்க. இங்க வந்து பெரிய கூட்டணியா 2014 இருந்ததும் பாஜகவோட அந்த மூணாவது கூட்டணி, 2019 திரும்பி பெரிய கட்சி கூட்டணியா இருந்ததும் பாஜகவோட கூட்டணி, இல்ல 19 திமுக கூட்டணி, நம்பர்ஸ்ல அதிமுக அதிகம் ஜெயிச்சது அவங்க அப்படின்றத வேணா நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. வெறும் பார்ட்டி நம்பர்ஸ்ல நம்பர்ஸ்லயும் டிஎம்கே கூட்டணி தான் சார் பெரிய கூட்டணி. இல்ல ஒன் மேன் பார்ட்டி அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் போட்டியிடாத கட்சிகளும் இருந்திருக்குல்ல, அப்படிலாம் நம்ம கணக்கு எடுக்க முடியாது. அப்படி நீங்க நம்பர் எடுத்தீங்கன்னா முதல்ல சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணியதையும் எடப்பாடியும் பேலன்ஸ் பண்றதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னேன். அதுக்கு பதில் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. நான் அதுதான் சொன்னேன் கிளியரா, எல்லாரும் இந்த பேலன்ஸ் பண்றது உண்மையா இல்லையா? ஓகே கேட்டீங்க, பிரியன் பேலன்சிங் அப்படின்றது இண்டிவிஜுவல்ல கிடையாது, பேலன்சிங் அப்படினா ஓட் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டியிலும் எந்த கான்ஸ்டிடியன்சிலயும் தான் அந்த பேலன்சிங் எல்லாருமே பண்றதுக்கா ட்ரை பண்றாங்க, அதுக்கான எஃபோர்ட் தான் இன்னைக்கு நடக்குது. சரி ஓகே திரு